கள்ள சாராயம் அருந்து இரண்டு பேர் பலியான விவகாரத்தில் இரண்டு போலீசார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முரளி, போலீசாருக்கும் இந்த விவகாரத்திற்கும் என்ன சம்பந்தம், எதற்காக இந்த போலீசார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் பகுதி அருகே கள்ளசாராயம் அருந்தி மூன்று நபர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் இரண்டு காவல் ஆய்வாளர்களை சஸ்பெண்ட் செய்து தமிழக டிஜிபி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மரக்காணம் பகுதியில் கள்ளசாராயம் அதிகமாக விற்பனை செய்வதாகவும், அதாவது எக்கியார் குப்பத்தில் இந்த கள்ளசாராயம் மூன்று நபர்கள் அருந்தி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த எக்கியார் குப்பத்தில் அதிகப்படியான கள்ளசாராயம் விற்பனை நடைபெற்று வருகிறது. இதனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்கள் கண்டு கொள்ளாமல் இருந்ததும், அதே போன்று பணம் வாங்கி கொண்டு விற்பனை செய்ய இவர்கள் உறுதுணையாக இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இந்த கள்ளசாராயம் அருந்தி மூன்று நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் மரக்காணம் ஆய்வாளர் அருள் வடிவேல் அழகன், மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் மரிய சோபி மஞ்சுளா ஆகிய இரண்டு நபர்களையும் தற்காலிகமாக பணியிடம் நீக்கம் செய்து தமிழக டிஜிபி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்.